வணக்கம். இன்னைக்கு நம்ம பால்சம் விதையோட தான் விளையாட போகிறோம். விதையை ஃபஸ்ட்டு பறித்து எடுத்துடலாம். விதையோட காம்பை பிடிச்சி தான் நம்ம விதையை பறித்து எடுக்கணும். அதோடைய அந்த குண்டாக இருக்க பாகத்தை எடுத்தோம்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம விதையை வந்து காம்பெல்லாம் கிள்ளி எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள். இதுதான் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண லைட்டாக டச் பண்ணாலே விதை வந்து அப்படியே வெடித்து செதறிடும். அதனால தான் விதையை பிடிச்சி எடுக்க வேண்டாம் அப்படின்னே, காம்பை பிடிச்சி கிள்ளி எடுக்கணும்னே. இது வந்து விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்குது. முத்தின விதையெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஜஸ்ட்டு கையில் பட்ட உடனே அப்படியே அந்த விதை வந்து வெடிச்சிடும். இதை மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த விதையை வெடிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. உங்களுக்கும் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இது மாதிரி நீங்கள் விதையோட விளையாடி இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து நிறைய விதை வந்துச்சு. நான் எப்போவுமே இந்த விதையை பறிக்கும்போது நாங்கள் வந்து எடுத்து வச்சு கையால் லைட்டாக தொட்டு தொட்டு அதை வெடிக்க வைப்போம். அதனால தான் உங்களோடையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன்.